Hi students, welcome to Simma's classes. Fourier series la inga oru problem ta eppadi podradhunu paaka porom. Idha question. Obtain the Fourier expansion of f of x. F of x is equal to 2x minus x square in the interval 0 less than x less than 3. இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் வந்து 0 to 3 இருக்குது. அப்போ இது 0 to 2Lக்கான ஃபார்முலா எழுதி நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல ஃபார்முலா, த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இன்டர்வல் 0 to 2L இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0 பை 2 ப்ளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 to ∞ an காஸ் என் பை எக்ஸ் பை எல் ப்ளஸ் பிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல். இதான் ஃபார்முலா. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட், இது ஆயிலர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு இதை சொல்லுவாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கணும், ஏ நாட் ஏஎன் பிஎன். ஸோ ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1/L இன்டகரல் 0 to 2L எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதே மாதிரி ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 1/L இன்டகரல் 0 to 2L எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். பிஎனுக்கான ஃபார்முலா 1/L இன்டகரல் 0 to 2L எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ முதல்ல ஏ நாட்டை கண்டுபிடிக்கிறோம். நான் அப்போவே சொன்னேன் 2Lக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போது இங்கே ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 1/L, எல்லுக்கு பதிலாக அப்போ என்ன ஆகிடும், 2L ஈக்குவல் டு 3னா எல் ஈக்குவல் டு 3/2. ஸோ 1/3/2 இன்டகல் 0 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த 2 என்ன ஆகிடும்னா மேலே போயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. இங்கே இதை இன்டகிரேட் பண்ணுறோம், 2 அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் க்யூப் பை 3 லிமிட் 0 to 3. இப்போது லிமிட்டை அப்ளை பண்ணுவோம், 2/3. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் லோயர் லிமிட் 0 மைனஸ் ஆஃப், இங்கே 3 க்யூப் வந்து 27/3 வந்து 9 ஆகிடும் மைனஸ் 0/3 வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 0 9, இங்கேயும் 9 மைனஸ் 0 9. இப்போ 9 மைனஸ் 9 0, 0 into anything 0. ஸோ ஏ நாட் வேல்யூ 0. ஏ நாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏஎனுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே எல் இப்போ தான் பார்த்தோம் 3/2. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி எழுதணும், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 1/3/2 இன்டகிரல் 0 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு, இங்கே எல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3/2. இப்போ இது எப்படி மாறும், காஸ் என் பை எக்ஸ் பை 3/2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 2 மேலே போயிடும். ஸோ இது 2/3 இன்டகிரல் 0 to 3 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு, இங்கேயும் இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா காஸ் ஆஃப் 2nπx/3 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும், பெர்னோலி ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். u இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டால் u டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணோம்னா 2 மைனஸ் 2x வரும். அடுத்த டெரிவேட்டிவ், 2-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் 2x-ஐ பண்ணோம்னா -2. u ட்ரிபிள் டேஷ்னு ஆகிடும், இது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுனா டெரிவேட்டிவை ஸ்டாப் பண்ணணும். இப்போது இங்கே இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும், v1 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன். இப்போ சைன் ஆஃப் 2nπx/3 பை எக்ஸ் கூட என்ன இருக்கோ அந்த டேர்ம் எழுதணும், அப்போது 2nπ/3 கீழே வரும். v2
அடுத்தது வி டூ. வி டூ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஆஃப் டூ என் பை எக்ஸ் பை த்ரீ பை எக்ஸ் கூட இருக்கிற டேர்மை நம்ம எழுதணும். எக்ஸ் கூட இருக்கிற டேர்ம் டூ என் பை பை த்ரீ. ஆல்ரெடி ஒரு டூ என் பை பை த்ரீ இருக்கிறதுனால இது எப்படி மாறிடும், ஃபோர் என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை நைன். அடுத்தது வி த்ரீ. வி த்ரீ இஸ் ஈக்குவல் டு காசை இன்டகிரேட் பண்ணால் இந்த மைனஸ் சைனுக்கு அப்படியே முதல்ல அதை எழுதிக்கிறேன். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஆஃப் இந்த டேர்ம் அப்படியே வரும் டூ என் பை எக்ஸ் பை த்ரீ பை எக்ஸ் கூட இருக்கிறத டினாமினேட்டரில் எழுதணும். டூ என் பை பை த்ரீ ஆல்ரெடி இங்கே ஃபோர் என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை நைன் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் எயிட் என் க்யூ பை க்யூ பை டுவெண்ட்டி செவன். ஸோ நம்ம டெரிவேட்டிவ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபார்முலா எழுதிக்கணும். ஸோ டூ பை த்ரீ வெளியே இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்ன, யூ வி ஒன். ஸோ யூ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் சைன் ஆஃப் 2n பை x பை த்ரீ பை 2n பை பை த்ரீ லிமிட் 0 டு 3 மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்தது 2 மைனஸ் 2x இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஆஃப் 2n பை x பை த்ரீ பை 4n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை 9 லிமிட் 0 டு 3 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் டூ இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்குது. சைன் ஆஃப் டூ என் பை எக்ஸ் பை த்ரீ பை இதுன்னா ஆகிடும் எயிட் என் க்யூ பை க்யூ பை டுவெண்ட்டி செவன் லிமிட் 0 டு 3. நம்ம இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். சைன் டூ என் பை ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ. அதனால் இங்கே நான் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் டூ என் பைன்னு வந்துடும் ஜீரோ. ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோவாகிடும். ஸோ அப்பர் லிமிட் ஜீரோ. சிமிலர்லி எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டோம்னா சைன் ஜீரோ ஜீரோ, அப்போ லோயர் லிமிட்டும் ஜீரோவாகிடும். ஸோ டோட்டலாக அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இதில் ஜீரோ ஆகுது, இதுலேயும் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் ஜீரோ ஆகிடுது ஏன்னா சைன். இப்போ இந்த டேர்ம் தான் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 பை த்ரீ எப்பயுமே இன்டகிரேஷனில் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் டேர்மையும் டினாமினேட்டரையும் வெளியே எடுத்துட்டால் லிமிட் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நான் இங்கே இந்த 9 மேலே போயிடும். ஸோ மைனஸ் 9 பை ஃபோர் என் ஸ்கொயர் பை ஸ்கொயரை வெளியே எடுத்துடுறேன், வெளியே எடுத்துட்டால் இப்போது அப்பர் லிமிட் போடலாம். இங்கே 2 மைனஸ் 2 த்ரீ ஆர் 6 இன்ட்டு காஸ் டூ என் பைன்னு வந்துடும் ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக த்ரீ போட்டோன்னா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் டூ என் பை மைனஸ் ஆஃப் லோ எலிமெண்ட் போடணும் 2 மைனஸ் 0 இன்ட்டு காஸ் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை 3 மைனஸ் 9 பை 4 என் ஸ்கொயர் பை ஸ்கொயர். காஸ் டூ என் பையோட வேல்யூ வந்து 1, அப்போ இது 1. 2 மைனஸ் 6 வந்து மைனஸ் 4, அப்போ மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4னு வரும். இங்கே காஸ் 0 1, 1 இன்ட்டு 2 2, அதை மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2 பை 3 இங்கே மைனஸ் 6 வரும், மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 9 ப்ளஸ் 54 பை 4 என் ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். பண்ணோம்னா மேலே 108 கீழ் 12, அப்போ 9 டுவெல்ஸ் ஆர் 108. ஸோ 9 பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு வரும். இதுதான் ஏஎன்னோட வேல்யூ. இப்போ அடுத்தது பிஎன் கண்டுபிடிக்கணும். பிஎனுக்கான ஃபார்முலாவை இங்கே எழுதிட்டோம். பிஎன் இஸ் ஈக்குவல் டு 1 பை எல் இன்டகரல் 0 டு 2 எல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே எல்லோட வேல்யூ 3 பை 2, இப்போ 1 பை 3 பை 2 இன்டகரல் 0 டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் என் பை எக்ஸ் பை 3 பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மேலே போயிடும். ஸோ 2 பை 3 இன்டகரல் 0 டு 3 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இது எப்படி மாறிடும், சைன் ஆஃப்
2n pi x by 3 into dx வரும். இப்போ இதை இப்போ போட்டால் மாதிரி பெர்னோலியில் இன்டகிரேட் பண்ணணும். U is equal to 2x minus x square. இத ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 2 minus 2x வரும். செகண்ட் டெரிவேட்டிவ் 0 கான்ஸ்டண்ட்டை பண்ணால் மைனஸ் 2x பண்ணால் மைனஸ் 2. தேர்ட் டெரிவேட்டிவ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஆஃப் 2n பை x பை 3 பை x கூட இருக்கிற டேர்ம் எழுதணும். 2n பை பை 3 வரும் v2. இந்த மைனஸ் சைன் அப்படியே வச்சுக்கிறேன். காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன். ஸோ சைன் ஆஃப் 2n பை x பை 3 பை அகெயின் ஒரு 2n பை பை 3 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு டேர்ம் சேமாக இருக்கிறதுனால ஸ்கொயர் ஆகிடும். இப்போ 4n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை 9. இப்போ v3 தட் இஸ் ஈக்குவல் டு சைனை இன்டகிரேட் பண்ணுறோம். மைனஸ் காஸ்னு வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் காஸ் 2n பை x பை 3 பை x கூட இருக்க டேர்முக்கு எழுதணும். 2n பை பை 3 அப்படி நான் எழுதணும்னா 8n க்யூப் பை க்யூப் பை 27 வரும். இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணோம்னா 2 பை 3 இன்ட்டு UV1. இப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 2n பை எக்ஸ் பை 3 பை 2n பை பை 3 லிமிட் 0 to 3 மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் சைன் ஆஃப் 2n பை எக்ஸ் பை 3 பை 4n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை ந லிமிட் 0 to 3. அடுத்தது ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 2 இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் 2n பை எக்ஸ் பை 3 பை இங்கே என்ன வரும் 8n க்யூப் பை க்யூப் பை 27 லிமிட் 0 to 3. இப்போ அகெயின் ஆஸ் யூஷுவல் எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் சைன் 2n பை அதோடய வேல்யூ 0. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் சைன் 0 0. ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் திஸ் வேல்யூன்னா ஆகிடுது 0 வருது. இப்போ அடுத்தது அப்போது இங்கே லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும். ஸோ 2 பை 3 வெளியே ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனோட டினாமினேட்டர் வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் 3 பை 2n பைன்னு வரும். அப்பர் லிமிட் 2 3s are 6 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு காஸ் 2n பை மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ 0 மைனஸ் 0 இன்ட்டு காஸ் 0. இங்கே என்ன ஆகிடும் இந்த 27 மேலே போச்சுன்னா 27 into 2 54. ஸோ 54 பை 8 என் க்யூப் பை க்யூப் இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டோம்னா காஸ் 2n பை மைனஸ் காஸ் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது 2 பை 3 இங்கே மைனஸ் 3 பை 2n பை 6 மைனஸ் 9 மைனஸ் 3 வரும். இதோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் 3 மைனஸ் 0 இங்கே மைனஸ் 54 பை 8 என் க்யூப் பை க்யூப் இன்ட்டு காஸ் 2n பை வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் காஸ் 0 வேல்யூ 1. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இது எப்படி வரும் 2 பை 3 இன்ட்டு இது மைனஸ் 3 3 3s are 9. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9 பை 2n பை மைனஸ் இது 1 மைனஸ் 1 0 0 இன்ட்டு எனித்திங் 0. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2 க்கு 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். ஸோ 3 பை n பை இதான் bn-னோட வேல்யூ. ஸோ a0 an bn கண்டுபிடிச்சிட்டோம். த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் f ஆஃப் x இன் 0 to 3 ஏஸ் கிவன் பை ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போது அதில் எல்லுக்கு பதிலாக 3 எழுதணும்னா f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு a0 வந்து 0. a0 பை 2 அப்போ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ப்ளஸ் சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 to ∞ an 9 n ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 2n பை x பை 3 ப்ளஸ் bn-னோட வேல்யூ 3n பை இன்ட்டு சைன் 2n பை x பை 3. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிப்போம். இது 0 எழுத தேவையில்லை. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துடுறேன். இப்போ 9 பை பை ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் என் ஈக்குவல் டு 1 to ∞ 1 பை என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ்
2n pi x by 3 plus 3 by pi ஏ வெளியே எடுத்துறேன். summation n equal to 1 to infinity 1 by n sin 2n pi x by 3. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.